மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் இந்த வெளிமாநிலத்திலிருந்து வந்து இங்கே பணியாற்றி மீண்டும் தங்களுடைய மாநிலத்துக்கு செல்ல இருக்கின்ற அந்த தொழிலாளர்களை சந்தித்து அவருடைய தேவைகளை அறிந்து அதை பூர்த்தி செய்கின்ற வகையில் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தொழிலாளிக்கு கூட உடமைக்கோ மருத்துவ ரீதியாகவோ மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதிலே தமிழ்நாடு முதலமைச்சர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு மாநில அளவில் அதாவது லேபர் கமிஷனர் அந்த அலுவலகத்தில் ஒரு கண்ட்ரோல் ரூம் உருவாக்கப்பட்டு அங்கே மானிட்டரிங் ஆஃபீஸர் இரண்டு பேர் நியமிக்கப்பட்டு பணியாற்றி வருகிறார்கள். ஹெல்ப்லைன் அதே போல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டர் கண்ட்ரோலில் இதே மாதிரி கண்ட்ரோல் ரூம் உருவாக்கப்பட்டு அங்கேயும் ஹெல்ப்லைன் அங்கேயும் அதிகாரிகள் போடப்பட்டு எல்லாரும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இங்கே வந்து இருக்கக்கூடிய தொழிலாளிகள் தங்களுடைய மாநிலத்திற்கு செல்ல இருக்கின்றவர்களுக்கு எந்த விதத்திலும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இங்கே மாநகராட்சியின் மூலமாக அதற்கு அதிகாரிகள் எல்லாம் போடப்பட்டு இந்த தொழிலாளிகளுக்கு எந்த பாதிப்பும் வராமல் கண்காணிக்கப்பட்டு அவர்களெல்லாம் இங்கே தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு இருப்பிடம் எல்லா வசதிகளும் செய்து அவர்கள் செல்லுகின்ற உரிய நேரத்திலே ரயில் மூலமாக அனுப்பி வைப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்களுடைய அந்த வரிகளுக்கு இணங்க வெளி மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்களை வெளிமாநில தொழிலாளர்கள் என்று நம்முடைய முதலமைச்சர் கருதாமல் நம்முடைய மாநிலத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு தொழிலாளியாக கருதி எல்லா வசதிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எந்த தொழிலாளிகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதாவது தொடர்ந்து செயல்படக்கூடிய தொழிலாளிகளுக்கு முறையாக அந்த சேஃப்டி எல்லா மருத்துவ உதவிகளோடு பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், தேவைப்பட்டால் மருத்துவ உதவி கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகள் மூலமாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சில நிறுவனங்கள் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் அது மாதிரி கெமிக்கல் பேப்பர் இண்டஸ்ட்ரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இது போன்ற தொழில்கள் நடைபெறும் போது அந்த தொழிலாளிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு தமிழக அரசாங்கம் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கட்டுமான தொழிலாளர்கள் 13 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த அரசாங்கம் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை போலவே ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் அதாவது பதிவு பெற்ற தொழிலாளர்கள் தகுதியுடைய தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா 27 லட்சம் தொழிலாளர்கள் 27,42,097 தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் கண்காணித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை முகாம் சார் தமிழ்நாட்டுக்குள்ளே அமைச்சிருக்கு, எவ்வளோ தொழிலாளிகள் அங்கே தங்க வைக்கிறோம்? இங்கே வந்து மொத்தத்தில் இங்கே இங்கே அந்த அளவுக்கு இங்கே ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை தங்க வைக்கிற அளவுக்கு. எல்லாமே எல்லாரும் அது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் சென்னை வழியாக வந்து இங்கே தங்கி இங்கேருந்து தான் புறப்பட்டு போயிட்டு இருக்காங்க. திருப்பூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொழிலாளிகள் ஒரே நேரத்தில் ட்ரெயினில் வரும்போது கூட்டம் அலங்குவது தொழிலாளிகள் வெளியூர் செல்வதற்கு அங்கே அது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இருந்தாக்க அந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். பட்சத்தில் பார்ப்பது தொழிலாளிக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவர் விடுப்பு எடுத்தால் அந்த நிறுவனம் வந்து அவருடைய சம்பளம் வந்து விடுதல் செய்கிறாங்க. அது மாதிரி இருந்தால் எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே இந்த தொழிலாளத்துறை உடனே அவங்களுக்கு தேவையான சலுகைகளை உரிய அவங்களுக்கு என்ன நிவாரணம் கொடுக்கணும் என்ன முறையை உடனே நாங்கள் நடவடிக்கை எடுத்துருவோம். அதுக்கு தான் எல்லா இடங்கள்லையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் குறிப்பாக 10 அதிகமான கட்டுமான தொழிலாக இருக்கக்கூடியவங்க சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கோவை சேலம் வேலூர் திருப்பூர் திருநெல்வேலி போன்ற 10 மாவட்டங்களில் அதிகமான கட்டுமான தொழிலாளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அங்கெல்லாம் கலெக்டர் கண்ட்ரோலில் டெஸ்க்கு போட்டு கண்ட்ரோல் ரூம் வச்சு செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரி, தொழிலாளிகள் அது மாதிரி எந்த புகாரும் இல்லை, இது வரலையும் வரல. வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம், உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுப்பார். ஆயிரத்தி 250 பேர் இதுவரையில் அனுப்பியிருக்கோம். இங்கே வந்து தங்க வைக்கப்பட்டு உணவு கொடுத்து உரிய அதுக்காக அது பஸ் ஃபெசிலிட்டிஸோடு கொண்டு வந்து அவங்களை முறையாக அனுப்பி வச்சிருக்கோம். அது மாதிரி எதுவும் இதுவரையும் எங்களுக்கு புகார் எங்களுக்கு பாதிப்பு இருக்குது அது மாதிரி எதுவும் வரல. வந்தால் கட்டாயமாக உடனே மாண்புமிகு
வரல வந்தா மாண்புமிகு முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு வந்து உடனே கொண்டு வந்துரும் ஒண்ணு எந்த பிரச்சனை இல்ல புகார் தெரிவிக்கனா எத்தனை மூலமா அணுகலாம் சார் ஹெல்ப் லைன் நம்பர் ஹெல்ப் லைன் இருக்கு அதான் மாநில அளவுல கமிஷனர் ஆபீஸ்ல கண்ட்ரோல் ரூம் வச்சிருக்கோம் சொல்லுங்களே கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் நம்பர் கமிஷனர் நம்பர் இருக்கா கொடுங்க कोरोना தடுப்பூசி வேண்டும் என்று கோருகிறார்களோ அந்த இருப்பிடத்திற்கே சென்று அவர்களுக்கு இந்த கொரோனா தடுப்பூசியை போடுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அதுபோல் யாராவது இருந்தால் நீங்கள் பத்திரிகையாளர்கள் கூட என்னிடமோ நாடாளுமன்ற உறுப்பினரமோ அமைச்சரிடமோ தொடர்பு கொண்டால் அதற்கு உடனடியாக ஏற்பாடு செய்து தர தயாராக இருக்கின்றோம் இன்றைக்கு கூட நீங்கள் கேட்டதில் அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லவும் தெளிவாக சொன்னார் 1250 பேர் இங்கிருந்து வெளிமாநிலத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் நாளைக்கு அவர்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்கு இருக்கின்ற ரயில் இருந்தாலும் அவர்கள் ஊருக்கு செல்ல வேண்டுமே இடம் கிடைக்காதே என்பதற்காக ஒரு நாள் முன்கூட்டியே கூட இங்கே வந்து தங்கி விடுகிறார்கள் ஆனால் அவர்களையும் அவர்களிடம் பேசி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மாநகராட்சி திருமண மண்டபத்தில் தங்க வைத்து அவர்களுக்கு போதிய உணவு உடை மருத்துவ வசதி செய்து கொடுத்து அவர்களுடைய ரயில் என்றைக்கு புறப்படுகிறதோ அன்றைக்கு அவர்களை அங்கிருந்து பஸ் மூலமாக அழைத்து வந்து இப்பொழுது கூட உணவு கொடுத்து அனுப்புவதை பார்த்திருக்கீர்கள் அவர்களையும் உணவு கொடுத்து அனுப்புவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் மாண்புமிகு தொழிலாளர் துறை அமைச்சரும் எங்களை போன்றவர்களும் ஒருங்கிணைந்து இந்த பணியை ஆற்றி கொண்டிருக்கிறோம் கடந்த காலங்களில் பார்த்திருப்பீர்கள் சாலையோரமாக கொத்து கொத்தாக மக்கள் படுத்திருந்ததை வெளிமாநில தொழிலாளர்கள் இந்த முறை அப்படி எந்த விதத்திலும் நடக்கக்கூடாது என்பதற்காக வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவை மாண்புமிகு அனைவரும் அமைச்சர்கள் அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொண்டு வருகிறோம் ஆகவே இதுபோல துரித நடவடிக்கைக்கு நீங்களும் முழு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பரவாமல் இருப்பதற்கு உடனடியாக அவங்களுக்கும் தடுப்பூசி போடுவதற்கு தொழிலாளர் நலத்துறையின் மூலமாக விரைவில் முயற்சி எடுப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சரோடு பேசியிருக்கிறோம் சார் 13 லட்சம் பேருக்கும் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்